இந்தியாவோட தலையாய பிரச்சனைகள்ல ஒன்றா அயோத்தி பிரச்சனை இருந்துச்சு. இந்தியாவோட உத்தரப்பிரதேச மாநிலத்துல இருக்கக்கூடிய பைசாபாத் மாவட்டத்தை சேர்ந்ததுதான் அயோத்தி. இந்த நகரம் சரையோ ஆற்றங்கரையில அமைஞ்சிருக்கு. அயோத்தி அப்படின்னு சொன்னதுமே பலருக்கும் ஞாபகத்துக்கு வர்றது ராமர் கோவிலும் பாபர் மசூதியும் தான். பல வருஷமா இந்த அயோத்தி வழக்கு நிலுவையில இருந்துச்சு. சமீபத்துலதான் அதற்கு தீர்ப்பும் கொடுக்கப்பட்டுச்சு. இத்தகைய அயோத்தி நகரத்தை பற்றி இந்தியாவில இருக்க ஒருவருத்திற்கும் கட்டாயம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அயோத்தி நகரத்தை பற்றின சில சுவாரஸ்யமான உண்மைகளை இந்த காணொலியில பார்க்கலாம். ஒன்று, விஷ்ணுவோட அவதாரமான ராமர் பிறந்த ஊர் தான் அயோத்தி. அதனால இந்தியால அயோத்தி ஒரு புனித நகரமா கருதப்படுது. இரண்டு, புத்த சமண சமஸ்கிருதம் கிரேக்கம் மற்றும் சீன ஆதாரங்கள் படி அயோத்தி நகரத்தோட பழைய பெயர் சாகேதா. இது அதன் அற்புதமான கட்டிடங்களுக்கு ஒத்திருக்கு. மூன்று, பழங்கால இந்திய ராஜ்யங்கள்ல ஒன்றான கோசல ராஜ்யத்தோட தலைநகரா இருந்தது அயோத்தி தான். இந்த பெருமை எப்போதுமே அயோத்திக்கு உண்டு. நான்கு, அயோத்தியின் பெருமை தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்தோனேஷியால இருக்கக்கூடிய யோக யகாத்தா மற்றும் தாய்லாந்துல இருக்க அயோத்தியா போன்ற நகரங்களுக்கு அயோத்தி அப்படின்னு பெயரிடப்பட்டிருக்கு. ஐந்து, சில வரலாற்று ஆசிரியர்களோட கூற்றுப்படி ஒரு குப்த ஆட்சியாளர் தான் தன்னுடைய தலைநகரை சாகேதாவுக்கு மாற்றியிருக்காரு. அது மட்டும் இல்லாம சாகேதா அப்படிங்கிற பெயரை 4வது நூற்றாண்டுல அயோத்தி அப்படின்னு இவர் தான் மாற்றியிருக்கிறதா சொல்லப்படுது. ஆறு, பயணிகள் அடிக்கடி வரக்கூடிய நகரமா அயோத்தி இருந்ததால கௌதம புத்தர் மற்றும் மகாவீர் போன்ற சாமியார்களுக்கு இது ஒரு முக்கியமான மையமா மாறி இருக்கு. ஏழு, ராஜா ஹரிச்சந்திரா அல்லது மன்னர் ஹரிச்சத்ராவோட பிறப்பிடமா அயோத்தி கருதப்படுது. இவர் இந்தியால சத்தியத்தின் சின்னமா கருதப்படக்கூடியவர். இவர் தன்னோட கனவுல ஒரு முனிவருக்கு அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதற்காக தன்னுடைய ராஜ்யத்தை விட்டு கொடுத்து குடும்பத்தை வித்து ஒரு அடிமையா மாறி இருக்காரு. எட்டு, தென்கொரியாவுக்கும் அயோத்திக்கும் ஒரு மரபு தொடர்பு இருக்கு. என்னன்னு பார்த்தா, கொரியாவுடைய மிகப்பெரிய வம்சத்தின் இளவரசியான ஹியோ ஹவாங் ஒஹே அயோத்தியில கடல்வெளி பயணத்தவரின் மகளாகும். இவரு கொரியாவின் கார வம்சத்தின் ராஜாவான கிம் சுரோவை மணந்திருக்காங்க. ஒன்பது, 11வது நூற்றாண்டுல கஹதவால வம்சத்தால வைணவத்தை ஊக்குவித்ததன் மூலம், அதாவது வைணவத்துக்கு ராம வழிபாட்டு முறையை கொண்டு வந்ததன் மூலமா அயோத்தி இந்தியாவில் ஒரு முக்கியமான புனித யாத்திரை மையமா உருவெடுத்திருக்கு. பத்து, அயோத்தி மற்றும் கிம்ஹே நகரங்கள் மார்ச் 2001 சகோதரி நகரங்களா மாறிச்சு. நவம்பர் 2014 அயோத்தி மற்றும் ஜங்காபூர் நகரங்கள் சகோதரி நகரங்களா மாறி இருக்கு. பொதுவா அயோத்தி பிரச்சனை அப்படிங்கறது மட்டும் தெரிஞ்ச நமக்கு இதுல பெரும்பாலான விஷயங்கள் தெரிந்திருக்க வாய்ப்புகள் குறைவுதான். இப்ப உங்களுக்கு அந்த விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இந்த காணொளி பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கருத்து பெட்டியில பதிவிடுங்க. மேலும் இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்கள் கூடயும் பகிர்ந்துக்கோங்க. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்க. சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப்.